ஜப்பான் அது ஒரு தீவு. தீவுனா என்ன, நாலு புறமும் தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு மணர்த்திட்டு இருக்கும். அந்த மணர்த்திட்டு எவ்வளவு நீள அகலம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்குள்ளே மக்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. அந்த வகையில் ஒரு தீவுக்குள்ளே கட்டடம் கட்டி அந்த கட்டடத்துக்குள்ளே மக்கள் வசிக்கிறதுனால அங்கே ஊர் ஏற்பட்டது. ஊரை தாண்டி நாடுன்னு பேர் வச்சாங்க. அந்த நாடு தான் ஜப்பான் அப்படின்னு. இந்த ஜப்பான் அப்படிங்கிறது தீவுக்குள்ளே இருக்குது. அப்போ நால்புறமும் கடல் இருக்குது அப்படின்னா அங்கே சுனாமியோ இல்லை பெரிய ஆழி பேரலைகள் மாதிரியான விடயங்களோ அடிக்கடி வந்து போகிறதுங்கிறது இயற்கையானது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், பாபா வாங்க அண்டு நாஸ்ட்ரோடமஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் 2024 நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு பதட்டத்தோடும் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அதே நேரத்தில் அது ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அது நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலை. அப்படி என்ன ஜப்பான் நடந்தது, இன்னும் ஆழி பேரலை அது எப்படியெல்லாம் தாக்கப்போகுது, அது மட்டும் கிடையாது நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்த போகிறோம். இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். இது பிரசாத் சிக்னேச்சர். முதல் நாள் மட்டும் கிடையாது, அடுத்த 2 நாட்கள் ஜப்பானில் நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜப்பானுடைய பிரதமரும் அங்கே இருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. முதல் நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிற விடயத்தை இப்போ பார்த்துடலாம் வீடியோவாகவே. முதல் வீடியோ, ஒரு பூமிக்குள்ளே ஒரு இதயம் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இதயம் மெல்ல மெல்ல மேலே எழுந்ததுன்னா எப்படி வந்து பெருமூச்சு விட்டு மறுபடியும் கீழே இறங்குமோ அது மாதிரியான காட்சிகள் அதில் இடம் பிடித்திருக்கு. கட்டடம் இருக்குது, அதுக்கு கீழே வந்து தரை இருக்குது. அந்த தரையை தொலைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பொருள் மேலே எழும்புறதுக்கு துடிச்சது அப்படின்னா அந்த தரை எப்படி மேலையும் கீழையும் ஏறி இறங்கும், அந்த மாதிரியான காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுனாமி வர்றது, நிலநடுக்கம் வர்றது, இது எல்லாமே நம்மளை விட யாருக்கு முதல்ல தெரியும்னா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நல்லாவே தெரியும். யானைகள் இருக்குல்ல, நம்ம 2004 சுனாமி வந்தப்போ யானைகள்லாம் என்ன பண்ணிச்சான், காட்டுக்குள்ளே இருந்து ஒரு மேடான பகுதியை நோக்கி ஓடிச்சான். இதெல்லாம் சுனாமி வந்ததற்கு பிறகு அதுக்கு முன்னாடி அந்த காட்சிகளை பார்த்தவங்க எல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. கன்றுக்குட்டிகளாகட்டும் மாடுகளாகட்டும் அந்த நில அதிர்வுகளை அதுக்கு முன்னாடியே கணிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுங்கெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மேடான பகுதியை நோக்கி ஓடுமா. அது தன்னுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதன் மூலியமாக அந்த விஷயங்களை இந்த விலங்குகள் உணர்ந்துக்கிறது. பறவைகளும் அப்படி தான், அதற்கு முன்னாடியே அவங்க ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்தை நோக்கி நகர்ந்து போயிடும். குறிப்பாக கடலுக்கு நடுவில் பறவைகள் பறக்கிறத பார்க்கவே முடியாது, பறவைகள் எல்லாமே வேற ஒரு இடத்தை நோக்கி ஓடிடும். அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து இந்த ஜப்பான் நிலநடுக்கம் அந்த சுனாமிக்கு முன்னதாக நடந்திருக்கு. பறவைகள் பறக்கக்கூடிய காட்சிகள், கொத்து குத்தாக பறவைகள் வந்து ஓடக்கூடிய காட்சிகள் வானத்துக்குள்ளேயே, அந்த காட்சிகளை இப்போ பார்த்துட்டு வாங்க. தரைக்கும் தண்ணிக்கும் இடையில தன்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக உணர்த்தக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்த விட்டு வெளியிலேயே போக முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. பெரிய கனத்த இதயத்தோடு சில விலங்குகளும் சில பறவைகளும் காத்து கிடக்கும். அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து ஜப்பானில் நிலநடுக்கம் அண்டு சுனாமிக்கு முன்னதாக ஒரு காட்சி ஒன்று பதிவாயிருந்தது. வாத்து கூட்டங்கள், கொத்து கொத்தா வாத்து கூட்டங்கள் அந்த கரையில் வந்து தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டு இருந்தது. உள்ளே நோக்கி போகலாமா இல்லை வெளியில் போகலாமா, எங்கே போனாலும் ஆபத்து தாண்டான்னு இருக்கிற இடத்துலையே அப்படியே உட்கார்ந்து கொண்ட காட்சிகள். தண்ணிக்குள்ளேயே அது மிதக்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிகளாக இருந்தது. இதுவரைக்கும் அந்த வீடியோவை பதிவு செஞ்சவர் அப்படி ஒரு காட்சியவே பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தார்.
ஓகே, இப்போ நிலநடுக்க வரப்போகுது, சுனாமி அடிக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7.3 ரிக்டர் அளவுகளில் பதிவாக இருக்கக்கூடிய நிலநடுக்கம் 5 மீட்டர் அளவுக்கு உயர்ந்து உங்களை தாக்க போகுது சுனாமி அப்படிங்கிற அறிவிப்பு. மக்கள் எல்லாமே இருந்த இடத்தை விட்டு வெளியில் ஓடுறாங்க. ஒரு லிஃப்டை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, சுனாமி எப்போ எதிர்நீச்சல் போடக்கூடாதுங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதனால் இப்படி ஒரு சுனாமி வந்ததுன்னா 2.5 மணி நேரம் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்போது இந்த அளவுக்கான சுனாமியும் இந்த அளவுக்கான நிலநடுக்கத்தையும் எப்படி தாங்கிறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட முறை 90 நிமிடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஜப்பானில். இது அடுத்து 2 நாட்களுக்கும் நீடிக்குங்கிறது அறிவிப்பு. சரி, இப்போது நிலநடுக்கம் வந்துருச்சு, அப்போ ஜப்பானில் என்ன நடந்ததுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த காட்சிகளில் ஒரு ரோட்டோரம் இருக்கக்கூடிய ஒரு கேமராவில் பதிவாக இருக்கக்கூடிய காட்சிகள். இதில் மரங்கள்லாம் கீழே விழுகுது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிலைநிறுத்தப்பட்டிருந்த தூண்கள் வந்து ரொம்ப காற்றுல அசஞ்சாடி கீழே உழுகக்கூடிய காட்சி. அதை பார்த்து மக்கள் வந்து ஐயோ அம்மானு கத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அதனை தாண்டி ரோட்டோரத்தில் போகக்கூடிய காரை ரோடுகள் எல்லாமே பிளந்து காணப்பட்டது. தரையில் வந்து ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் ரோடு போடுற மாதிரி ஜப்பானில் கிடையாது, நல்ல ரோடு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரோடு எல்லாமே பெயர்ந்து இருவேறு நிலங்களாக காட்சி தருது. இப்படிப்பட்ட காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. மக்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடுனாலே ஆபத்துன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்து தெருவில் வந்து உக்காந்துட்டாங்க. எப்படி நின்றுக்கிட்டுலாம் இல்லை, கீழே தரையிலே உக்காந்துட்டாங்க. உக்காந்த மனுஷங்க 1.5 மணி நேரத்துக்கு மேலே எந்திரிக்கவே இல்லை, தொடர்ந்து அப்படியே உக்காந்துருந்தாங்க. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருந்துக்குவோம் அப்படின்னு அப்படிப்பட்ட காட்சிகளும் அரங்கேறிச்சு. ரெஸ்டாரண்ட் ஒன்றில் உணவு பரிமாறக்கூடிய நபராகட்டும் உணவு சாப்பிடக்கூடிய நபராகட்டும் மேலேருந்து கீழே ஜாமான்லாம் டமு டுமு டமு டுமுன்னு விழுகுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறது பீங்கான்லாம் வந்து அதிகமான அளவில் ஜப்பானில் பயன்படுத்துவாங்க. அது எல்லாமே மேலிருந்து கீழே உள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறிச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஜப்பானில் நடந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இறுதியாக ஒரு காட்சி, ஜப்பானில் சுனாமி போகிறதுக்காகவே ஒரு வே ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜப்பானில் ஒரு பெரிய தூண் ஒன்று கட்டியிருக்காங்க. சீனாவில் எப்படி ஒரு பெருஞ்சுவர் கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி ஜப்பான்லையும் சுனாமி அலைகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதனுடைய வேகத்தை வந்து குறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏன்னா மணிக்கு வந்து 700 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சுனாமி அலைகள் அடிக்கும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய கணிப்பு. அந்த கணிப்பு நிஜமாச்சு அப்படின்னா அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 15 அடியிலிருந்து 20 அடிக்கான சுவர்களை ஜப்பான் அரசு அமைச்சிருக்கு. அந்த சுவர்கள் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது அமைக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு குறைந்த தூரங்கள் அமைச்சிருக்காங்க. ஜப்பான் கடல் வந்து நகரத்துக்குள்ளே பூராமல் இருக்கிறதுக்கு அந்த பெருஞ்சுவர் பயன்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இதை தாண்டி அந்த கடல் அலைகள் ஊருக்குள்ளே வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
சரி, இப்போ சுனாமி எப்படி ஏற்படுது, நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது, இது எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக ஏற்படுது, நம்முடைய தமிழ்நாட்டை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா, இந்தியாவை அதிகமான அளவில் நிலநடுக்கங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. 1900 அதனுடைய தொடக்கத்தில் இருந்து 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே இந்த ஆழி பேரலை பற்றிய வார்த்தைகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பிச்சுது. ஒரு பீரியடில் இளமுரியா கண்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கண்டமே இருந்தது அப்படின்னும், அது ஆழி பேரலையால் அடித்து செல்லப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். அப்படி வந்து தென் இமயமலை வந்து வட இமயமலை உள்ளிட்ட வார்த்தைகள்லாம் ஒன்று கீழே இறங்கி ஒன்னொன்று மேலே இடம்பெயர்ந்தது அப்படின்னு. அப்படி வந்து இன்னைக்கு மதுரை அப்படிங்கிற வார்த்தை அங்கே ஆழி மதுரை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு மறுபடியும் இடம்பெயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு இடம் தாழ்ந்து இன்னொரு இடம் மேலே போகுது இல்லை, அப்போ இந்த நகர்வுக்கு பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அப்போ இந்த மாதிரியான நகர்வுகள் நடக்கும்போது, பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய நில மாற்றங்கள் ஏற்படும் போது சுனாமி அப்படிங்கிற அந்த வார்த்தையே இப்போ தான் பெரிய அளவில் பேசுகிறாங்க 2004 பிறகு. அதற்கு முன்னாடி ஆழிப்பேரலைங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் தமிழ் சொற்களாக. அப்படி பார்க்கும்போது இந்த சுனாமி எப்படி ஏற்படுது, நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது, பூமிக்கு கீழே ஒரு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கீழே ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும். நம்மளால் ஒரு 15 கிலோமீட்டர் அளவுக்கு தான் பூமிக்கு கீழே வந்து தோண்டி பார்க்க முடியுது. அதற்கு கீழே தோண்டும் போது டே இங்கேருந்து தோண்டினா அப்படின்னா நேரடியாக ஆஸ்திரேலியாவே வந்துருமாண்டா அப்படின்லாம் வந்து விவேகனுடைய ஜோக்லாம் பார்ப்போம். அப்படியெல்லாம் நம்மளால் தோண்டிட முடியாது. ஏன்னா அதற்கு கீழே கடினமான பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள் ஒன்றோடு ஒன்று இருக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு சில பாறைகள் வந்து இப்படி இருக்கும், ஒரு சில பாறைகள் இப்படி இருக்கும். இந்த கீழே உள்ள பாறைகள் மேலே உள்ள பாறைகள் வலுவிழந்து சில நேரத்தில் இருக்கும். ஒரு பாறை ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இன்னொரு பாறை ரொம்ப மிருதுவான தன்மை உடையதாக இருக்கலாம். இளம் பாறைகள் அப்படிம்பாங்க. பாறைகளுக்குள்ளேயே வந்து வயதான பாறைகள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து வயது குறைந்த பாறைகள் இருக்குது. ஏன்னா அது உருவான காலகட்டத்தின் அடிப்படையில் எப்படி வந்து வைரத்துக்கு கால அளவுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வைர வியாபாரிகள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இள வைரம் அப்படிம்பாங்க, இளமையான வைரம் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப முதுமையான வைரம், நல்ல ஸ்ட்ராங்கான வைரம்பாங்க. வைரம் காலம் ஆக ஆக அது ரொம்ப அதிகமான அளவில் கெட்டிப்பட்டு அதனுடைய உறுதித்தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாறைகளும், அந்த பாறைகள் வந்து ஒன்றோடு ஒன்று இறுகி கொள்ளும். அப்போது மிருதுவான பாறைகள் என்ன பண்ணும், ஒரு கட்டத்தில் இந்த மேலே இருக்கக்கூடிய கடினமான பாறைகள் வந்து அழுத்தும் போது இது கீழே இறங்கும். அப்போ இறங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய பாறைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இது மேலே இருந்து கீழே இப்படி டவுன் ஆகும்போது டைரக்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இரு பாறைகளுக்கு இடையில் இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் இங்கே வந்து மோதும். அப்படி மோதும் போது நிலநடுக்கம் அப்படிங்கிறதும் நில அதிர்வும் ஏற்படும். இது பூமிக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த 30 கிலோமீட்டர் ஆழத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கடலுக்குள்ளே நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது கடல் தண்ணி இருக்குல்ல, அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது இடம்பெயருது, அழுத்தம் அதிகரிக்குது. அழுத்தம் அதிகரிக்கும் போது, ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே போகிற தண்ணி பீரிட்டு வெளியில் ஏறும். அப்படி வெளியில் ஏறும்போது தான் அது பெரிய அளவிலான சுனாமியாக உருமாறுகிறது. இந்த அதிர்வுக்கான கால அளவுங்கிறது 2.5 மணி நேரம் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 1-2 நிமிடங்களில் கூட முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சின்ன அதிர்வுகள் அப்படின்னா. அந்த அளவுக்கு இந்த டெக்டோனிக் அப்படிங்கிற பாறைகள் அப்படிங்கிறாங்க, டெக்டோனிக் அதிர்வுகள் அப்படின்னு. இது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பேர் வந்து தமிழில் அழகான வார்த்தைகளை சொல்லணும்னா புரணி அப்படிம்பாங்க. புரணி பேசுறது அப்படிங்கிறது இல்லை, ஆனால் இது புரணி அப்படிம்பாங்க. இந்த புரணி அப்படிங்கிற அந்த தட்டுகள் பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருதுவாகவும் மிளகுத்தன்மையுடையதாகவும் இருக்கிறதுனால இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறாங்க. ஸோ பெரிய அளவிலான சுனாமிக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது ஜப்பானுக்கு இல்லை அப்படின்னாலும், ஆனால் இது எந்த வகையான மாற்றங்களை அடுத்தடுத்த காலங்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஜப்பானில் ஏற்படக்கூடிய இந்த நிலநடுக்கமும் சுனாமி உண்டான அதிர்வுகளும்
அறிவிப்புகளும் அங்கே இயற்கையானது தான். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பழகி போன வார்த்தைகள் தான். கடந்த 2 நூற்றாண்டுகளாக அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் இது தான். ஆனால் அவங்களுடைய கட்டட அமைப்புங்கிறது அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சுனாமி காலத்தில் மக்கள் வந்து இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து பசிபிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடலுடைய பகுதி, ஆசியாவினுடைய சில பகுதிகள்னு சொல்லிட்டு கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கு போகணுங்கிற அறிவிப்பெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, இது மூலிமா வந்து நடக்கக்கூடிய இடம் உலகத்தில் எங்கெங்கே அதிகமான அளவில் நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே தான். இது வந்து கிட்டத்தட்ட 5 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நிலக்கக்கூடிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தீவு கூட்டங்களாக தான் இருக்குது. இப்போது ரஷ்யாவினுடைய சில பகுதிகள் வந்து தீவு கூட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து தீபகற்ப நாடு தான், ரைட்டா? அப்போது நமக்கு வந்து அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதே நேரத்தில் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள், ஜப்பான், ரஷ்யா, அந்த எல்லை கடற்கரையோர பகுதிகள் எல்லாத்துக்குமே இந்த சுனாமி எச்சரிக்கையும் நிலநடுக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சார்ந்திருக்கக்கூடிய நிலமும் சார்ந்திருக்கக்கூடிய ஏரியாவும் பாதுகாப்பானது இந்தியாவுக்கு. அதை சரிவர பயன்படுத்தி கொண்டு நம்ம வான்வெளியில் வந்து சேட்டலைட்லாம் விடணும்னு நினைக்கிறோம். ஆனால் பூமிக்குள்ளே வாழக்கூடிய பூமியிலேயே எப்போ சுனாமி வரும், எப்போ நிலநடுக்கம் வருங்கிறத கண்டுபிடிக்க முடியாத துர்பாக்கியமான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதை வந்தாலும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் 2ஆம் உலகப் போரை சந்தித்த ஜப்பானும் இருக்குது. 2ஆம் உலகப் போரில் மூலியமாக கிடச்ச சுதந்திரத்தின் மூலியமாக இன்றைக்கி நம்ம அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நிலையும் இருக்குது. அதனால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களை அழகாக நாம் வடிவமைத்தோம் அப்படின்னா வாழ்வு சிறப்பாக மாறும். ஜப்பானில் இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் கணிப்புகள் அடிப்படையில் 92 அடிக்கு சுனாமி வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படுங்கிறது தெரியலை. இது நம்ம கணிக்கலை, பாபா வாங்கா உள்ளிட்ட நாஸ்ட்ராடாமஸ் உள்ளிட்ட அறிஞர்கள் கணித்து வச்ச விஷயம். அது 2024 நடைபெறுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான முன்னோட்டமாக தான் இந்த ஜப்பானில் நடந்த நிலநடுக்கத்தையும் சுனாமி அலைகளையும் பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.